ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கூகுள் சர்ச் இன்ஜினை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். அதில் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான குறியை கரெக்டான ஆன்சரோடு நம்ம கேட்டு வாங்கிக்க போகிறோம். அதுக்கிட்டேருந்து சின்ன ஒரு கான்டெக்ஸ்ட் சொல்லணுன்னா என்னென்னா, இப்போ சப்போஸ் நமக்கு டக்குன்னு இப்போது டெஃபினிஷன் சர்ச் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து இந்த யூஆர்எல் கண்டுபிடிக்கிறது, ரேஞ்ச் மாதிரி செட் பண்ணி கூட பார்க்கலாம் கூகுள் சர்ச் இன்ஜின்லேயே. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கூகுள் சர்ச்சில் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசியில் ஒரு குட்டி போனஸ் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம ஸ்டேட்டாக இன்கானிட்டோமோட ஓப்பன் பண்ணி google.com போகலாம். போயிட்டோமா? இப்போ நான் வந்து இலான் மஸ்க் சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இலான் மஸ்க்கு டைப் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இந்த அபோட்டில் 18 crores ஆஃப் ரிசல்ட் வந்திருக்கு. இலான் மஸ்க் சும்மா சர்ச் பண்ணதுக்கே எனக்கு ஏன் அவ்வளோ டேட்டா வேணும்னு நீங்கள் என்ன யோசிப்பீங்க. இப்போது நான் என்ன பண்ணலான்னா அதே பேர் டூப்ளிகேட் பண்ணி நான் காமிக்கிறேன். இப்போ இலான் மஸ்க்கு நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸில் நம்ம டபுள் கோட்ஸில் நம்ம தரலாம். இப்போ தந்தா அங்கே பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், இதோ இங்கே இங்கே இப்போ வந்து 8 crores ஆஃப் ரிசல்ட். நம்ம இப்போது 10 crore டேட்டாவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். இப்படியும் நம்ம ரெடியூஸ் பண்ணி நமக்கான டேட்டாவை அழகாக வாங்கிக்கலாம். இப்போது நம்ம வந்து கூகுள் சர்ச்சில் வந்து கம்பேர் பண்ணலாமா, அதாவது எனக்கு நான் இப்போ பார்க்கணும் இப்போ இலான் மஸ்க்கும் ஜெஃப் பேஸும் பேசிக்கிறாங்களா இல்லையா சொல்லிட்டு செக் பண்ணலாம். அதுக்கு என்னென்னா அண்டு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது, அந்த கீவேர்டு யூஸ் பண்ணோன்னா இப்போ நான் வந்து ஜெஃப் பேஸோஸ் இப்போ இந்த சர்ச் டைமில் பாருங்கள் ஜெஃப் பேஸஸும் அவங்களும் பேசின மாதிரி என்ன கமெண்ட்ஸு இல்லைன்னா அவங்க பேசின மாதிரி இதெல்லாம் பற்றி சும்மா காமிக்கும். நீங்கள் இப்போ இந்த பிக்சர் போனாலே அவங்கள பற்றி இருக்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி பிக்சர்ஸ் இருக்கும், அவங்க பேசின மாதிரி இருக்கும், எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போது அண்டுக்கு பதிலாக நம்ம இங்கே ஆட் போட்டோன்னா எய்தர் இலான் மஸ்க்கை பற்றி காமி இல்லைனா ஜெஃப் பேசஸ் பற்றி காமி அந்த மாதிரி கூட நம்ம கேட்டு கேட்டு வாங்கிக்கலாம். இப்போது அண்டு போட்டதால் எவ்வளோவான சர்ச் ரிசல்ட் பாருங்கள், கம்மி தான், 1 crore தான். ஆனால் ஆர்டர் பற்றி போட்ட உடனே அதுங்க 12 lakh crores ஆஃப் ரிசல்ட், இவ்வளோ டேட்டா இருக்குது. பார்த்துக்கோங்க, இலான் மஸ்க்கு ஜெஃப் பேசஸ் பற்றி பார்த்தா சேர்ந்து பார்த்தா கம்மி, விட்னஸை பற்றி பார்த்தா ஜாஸ்தியாக. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து இது பண்ணோம், ஆக்சுவலி அந்த டபுள் கோட்ஸ்லாம் வந்து ஒரு கீவேர்ட் தான். ஓகேவா? இப்போது எனக்கு என்னென்னா, இப்போ இலான் மஸ்க் வந்து எக்கச்சக்கமான கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்களா, இப்போது எனக்கு டெஸ்லா கம்பெனியை விட்டுட்டு மற்ற எல்லா கம்பெனியும் காமிங்க. இப்போ அந்த மைனஸ் தான் கீவேர்டிங்க. இப்போ பார்த்தா எனக்கு டெஸ்லா இல்லாமல் ஸ்பேஸ்எக்ஸு அவங்க பேசின ஆர்டிகல்ஸ் எல்லாமே காமிக்கும். இப்போ இந்த இமேஜஸை பார்த்தா கூட தெரியும், பாருங்கள் ஸ்பேஸ் எக்ஸ் பற்றினா எல்லாமே இருக்குது இங்கே ஃபுல் டேட்டா. அப்போ இங்கே மைனஸ் இருந்தால் அப்போ ப்ளஸ் இருக்கும்ல, இந்த இப்போ இந்த ப்ளஸ் என்ன பண்ணோன்னா டெஸ்லா மட்டும் காமிக்கும், மற்றது எல்லாத்தையும் விட்டுரும். இருங்க நான் அப்படியே அந்த இதுவும் காமிக்கிறேன். இப்போ சர்ச் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 11 crores இருக்குது, ஆனால் இப்போ நான் இங்கே ப்ளஸ்ஸு போட்டேன்னா 10 crores மாறிச்சு. இப்போது எல்லாமே வந்து டெஸ்லா பற்றி தான் இருக்கும், மற்ற எந்த கம்பெனியும் பற்றியும். இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான இது டு இது நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா மைக் $10 டூ இங்கே வந்து டாட் நம்ம மூணு டாட் போடணும், மூணு டாட் போட்டுட்டு இப்போ இந்த மைக்கை பற்றி $10 to $60 இருக்கிற எல்லா மைக்கும் காமிக்கும் கூகுள் சர்ச்சில். இப்போ நான் என்னாச்சும் ஒரு லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தா இதை பாருங்கள் $20, $12, $10, $16, $12 இந்த மாதிரி காமிச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து சர்ச், அதாவது இந்த ரேஞ்ச் டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு கீவேர்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன் டைட்டில் சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் ஆனால் இருக்குது, அதை இங்கே போய்ப்போம். இப்போது எனக்கு வந்து ஒரு கீவேர்ட் ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது பேர் என்ன எனக்கு டக்குன்னு வரல. என்னென்னா இஃப் யூ லேர்ன் டீச் ஒரு கீவேர்ட். இப்போ இது இன் டைட்டில் என்ன பண்ணுன்னா இந்த கீவேர்ட்லாம் எங்கே இருக்கு இஃப் யூ லேர்ன் டீச் சொல்லிட்டு அந்த கீவேர்ட்னால் எடுத்து கொடுக்கும். இப்போது பாருங்க இங்கே வந்து 18 lakh இந்த ஃபுல் டேட்டா இருக்குது சொல்லிட்டு காமிக்குது லேர்ன் இஃப் யூ டீச். அதே மாதிரி இன் யூஆர்எல் சொல்லிட்டு இருக்குது, அது என்ன பண்ணோன்னா நம்ம முன்னாடி சைட்டை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம், சைட் google.com. ஆக்சுவலி இது என்ன பண்ணுன்னா சைட் google.com போட்டால் google.com பற்றி எல்லாத்தையும் காமிக்கும். ஆனால் இந்த இன் யூஆர்எல் என்ன பண்ணோன்னா இன் யூஆர்எல் என்ன பண்ணால் இன் யூஆர்எல் .com போட்டால்
இப்போது கூகுளோட சப் டொமைன்ஸை காமிக்கும். இப்போது கூகுள் டாட் காம்னா மெயின் டொமைன், அது கீழே இருக்கிற சப் டொமைனாக வந்து மை ஆக்டிவிட்டி, கூகுள் ட்ரைவு, ஜிமெயில், மெயில் டாட் கூகுள் டாட் காம், ஃபோட்டோ டாட் கூகுள் டாட் காம், சப்போர்ட் டாட் கூகுள் டாட் காம், இந்த மாதிரிலாம் காமிக்கும். இந்த காண்டாக்ட் டாட் கூகுள் டாட் காம், ப்ளே டாட் கூகுள் டாட் காம், மீட் டாட் கூகுள் டாட் காம், அதோட சப் டொமைன்ஸை காமிக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆனால் ஏன் கூகுள் பற்றியே கம்பேர் பண்ணுறோம் உங்களுக்கு டவுட் வரும். கூகுளை விட்டால் வேறு எதுவுமே இல்லையா உங்களுக்கு தோணும். அதுக்கு என்னென்னா ரீலேட் சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது, ரீலேட் கீவேர்ட். இது என்ன பண்ணோன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபேஸ்புக் டாட் காமே தூக்குறேன். இப்போ வந்து ஃபேஸ்புக் டாட் காம் வந்து ஒரு சோஷியல் நெட்ஒர்க். இதே மாதிரி சிமிலரான சோஷியல் நெட்ஒர்க் இருக்கா இல்லையா சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லிங்க்இன் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, பின்ட்ரெஸ்ட் இருக்குது, மைஸ்பேஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து சோஷியல் நெட்ஒர்க் மாதிரி இது. இந்த கீவேர்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டெஃபனிஷனுக்காக யூஸ் பண்ண டெஃபனிஷன் டாட் ப்ராமிஸ். இது போட்டு ப்ராமிஸுமாக போட்டால் ப்ராமிஸை பற்றி எல்லா டெஃபினேஷனும் காமிக்கும். நமக்கு இந்த ப்ராமிஸ் தேவையில்லை, நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராமிஸ் தான் தேவை. அப்போ அதுக்கு போட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராமிஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி டெஃபினேஷன் கூட நீங்கள் பார்த்து டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். சப்போஸ் ஆன்லைன் மீட்டில் இருந்தால் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதை வந்து செமையான ஒரு கீவேர்ட். அது என்னென்னா, இப்போது எனக்கு ஒரு புக்கு பிடிச்சிருக்கு, ஓகேவா, க்ளீன் கோர்ஸ் சொல்லிட்டு ஒரு புக்கு. இந்த புக்கு வந்து மெயின் ஃபார் சிஎஸ் பீப்புளுக்காக தான். என்னென்னா ஒரு கோடு வந்து எப்படி நல்லா எழுதணும்னு சொல்லிட்டு. இப்போது எனக்கு இந்த இதில் வந்து ஃபைல் டைப் சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்குது, டாட் பிடிஎஃப். நான் இங்கே போட்டால் இந்த க்ளீன் கோடை பற்றி எல்லா பிடிஎஃபும் எனக்கு இது கொடுக்கும். இதோ நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் அந்த க்ளீன் கோர்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி காமிக்கும். நோட் பண்ணிக்கோங்க, இது இதே மாதிரி எல்லா புக்குக்கும் கிடைக்காது, அந்த புக்கு இருந்ததால் காமிக்குது, இல்லைன்னா காமிக்கவே காமிக்காது. ஸோ ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சொன்னல அந்த குட்டி போனஸ் என்னன்னு. அது என்னன்னா நீங்கள் இங்கே வந்து கூகுள் மிரர் சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. மிரர் சொல்லிட்டு இது என்னென்னா கூகுள் வந்து புதுசாக இல்லை கேம் கூட விளாட்லாம். இதோ பாருங்கள், இங்கே சின்ன ஒரு கேம் மாதிரி இருக்குது, இதோ கேம் மாதிரி கூட விளாட்லாம். நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி விளாட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.